வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, 10 ரூபாய் காயினை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இன்னும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் காயின் செல்லாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10 ரூபாய் காயின் செல்லாது, நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா அது தண்டனைக்குரிய குற்றமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தண்டனைக்குரிய குற்றம் தான். இது ஐபிசி செக்ஷன் 124A படி குற்றமா கருதுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 ரூபாய் காயினை வெளியிட்டு இது செல்லுன்னு சொல்றது வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் தான் சொல்றாங்க. நம்ம இல்லை அது செல்லாதுன்னு சொல்லும் போது நம்ம ஒரு இந்திய அரசாணையவே இல்லை செல்லாது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறதுக்கு சமம். அதனால தான் அது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமா ஐபிசி செக்ஷன் 124A கீழே வருது. இதற்கு பாத்தீங்கன்னா 6 மந்த் வரை இம்ப்ரிஸ்மெண்ட், அதாவது சிறை தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டக்டர்ஸ் வந்து கண்டிப்பா பஸ்ல 10 ரூபாய் காயின் வாங்கணும், அப்படி வாங்கலைன்னா அது வந்து ஒரு குற்றமா கருதுவோம், உங்க மேல வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ, நம்ம ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க, பேங்க்ல வந்து 10 ரூபாய் காயின் மொத்தமா வந்து கொடுத்தாலும் சரி, எப்படி ஒரு சில்லறையா கொடுத்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பேங்க்ல கூட சில நேரங்கள்ல வந்து 10 ரூபாய் காயின் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அதனால ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 ரூபாய் காயின்ஸ் கண்டிப்பா பேங்க்ல வாங்கணும், அப்படி வாங்க மறுத்துட்டா rbi.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேங்க் ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இது தெரியாத விஷயம்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சட்டம் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்டம் அறிவோம், தெளிவு பெறுவோம்.